ஏ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஒரு மிரட்டலான ஒரு ஃபோன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா, iqoo Z7 Pro. ஒரு சூப்பரான ஸ்பெக்கில் பெர்ஃபார்மென்ஸில் மிரட்டி விட்டுருக்காங்க. அதோடய ஃபர்ஸ்ட் லுக் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோட, இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா ஃபோக்கஸாக கண்டென்ட் பண்ணணும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லணுன்றதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்திங்கன்னா ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம், எந்த டிலே இல்லாமல் ஃபோன். அதுக்கப்புறம் ஒரு கேஸாக டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் சார்ஜர் பார்த்திங்கன்னா 66 watts சார்ஜர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் இருக்கும், சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், ஓகேங்களா? அதுதான் சிம்பிளாக நார்மலான இல்லை ஃபோனில் இருக்கும் போது தான், ஓகேங்களா? ஃபோன் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல டிசைனை நம்ம பார்க்க வந்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் லான்ச் ஆகிருக்கு இந்த ஃபோனு. டபுள் கேமரா செட்டப்ஸில் ஒரு டிசைன் வந்து ஒரு சூப்பரான நம்ம ஒரு மிரட்டி இருக்காங்க. இது கர்வ்டு டிஸ்பிளே. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான டிசைன். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேமரா பக்கத்தில் வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும், அதுவும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது நல்ல ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க பேக்கில், அதனால் ஒரு சூப்பரு. வெயிட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் 175 grams இருக்குது, ஓகேங்களா? ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு வெயிட்டு தான் இருக்கும், அவ்வளோ வெயிட் ஒன்றும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, லைட்டு பிளிங்க் ஆகும்ன்ட்டு, இதுதான் அந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போர்ட்ஸை பற்றி பார்த்திங்கன்னா, Type-C 2.0 சார்ஜிங் போர்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஐஃபோனில் வந்து அதே 2.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஐஃபோனில் கொடுக்குறது, அவங்க அது iqoo-லேயே கொடுத்துட்டாங்க. ஸ்பீக்கர் இருக்குது, கிரில் இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? மைக் இருக்குது, கீழே மைக் இருக்குது, ஓகேங்களா? மேலே ஒரு டாப்பில் ஒரு சின்ன ஸ்மால் ஒரு மைக் இருக்குது. இவ்வளோ தான் இதோட டிசைன், ஓகேங்களா? சூப்பராகவே இருக்குது. iqoo-ல வந்து ரீசெண்டான ஃபோனில் இது ரொம்ப சூப்பரான iqoo ஃபோனு. iqoo-ல இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க டிஸ்பிளே வேறு எந்த ஃபோனில் கொடுத்துருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா, Vivo V27 கொடுத்தது. மேக்ஸிமம் இதுலேயும் 1 hour வரும். இதுலேயும் IP இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP52. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.78 inch ஃபுல் HD டிஸ்பிளே, 1080x240 pixels டிஸ்பிளே வந்து, ஓகேங்களா? அவ்வளோ HDR கண்டென்ட் சூப்பராக பார்த்துக்கலாம். 125K ஒரு ஒரு சூப்பரான பட்ஜெட்டான ஃபோனு. Up to 1300 nits பீக் பிரைட்னஸ் வேறு எந்த ஃபோன்லேயும் கொடுத்ததா எனக்கு தெரியல. 125K 1300 nits பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்குது பார்க்குறது, ஓகேங்களா? டிஸ்பிளே அண்டு அது டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்டென்ஷன் ஸ்பி இது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7200 4 nanometer ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ரீசெண்டான ஃபோன்ஸில் வந்து 25K வந்து இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு சூப்பரான ஃபோன். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலே இது ரிமைனிங் என்னது, இவங்க பேரண்ட் கம்பெனியான Vivo V27 கர்வ்டு டிஸ்பிளே, அது எல்லாமே iqoo-ல சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணி iqoo-ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் iqoo-ல ஒரு சூப்பரானது, இது 8GB LPDDR4X ரேம், ரோமில் 128GB 256GB ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணலாம். நீங்கள் BGMI கேம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு த்ராட்டல் கம்மியாக இருக்கும். 700,000 மேலே ஆண்டனோ ஸ்கோர் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 720,000 ஆண்டனோ ஸ்கோர்லாம் வச்சு சும்மா ஃபோனை மிரட்டியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு டிக்கு, நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துனா எல்லாத்துக்கும் பர்ஃபார்மன்ஸ், டிசைன், டிஸ்பிளே, கேமரா இதுக்கெல்லாம் தானே ஒருத்தவங்க ஃபோன் வாங்குங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா செக் பாக்ஸ் கிட்ட கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க, வைஃபை 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க, டுவெல் 4G யூஸ் பண்ணலாம், 5G வால்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், 4600 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 66 watts சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா 5000 mAh கொடுக்காமல் 4600 கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஓகேங்களா? ரேம் எக்ஸ்டென்ஷன் இது சூப்பராகவே, மெமரி கார்டு ஸ்லாட்டு, கார்டு ஸ்லாட் இல்லை, இன்டர்னலில் வந்து 0 to 100 வரத்துக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு 35 to 45 minutes, 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க, 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கேமஸ் சூப்பராகவே, லவுட் ஸ்பீக்கர்லாம் 3.5 mm ஜாக்கு 3.5 mm ஜாக் இல்லை, ஓகேங்களா? அது மட்டும் தான் ஒரு ஸ்மால் டிஸ்அட்வான்டேஜ். கேமராவை பார்த்துக்கணும், 16MP கேமரா வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரியர் கேமரா பார்த்திங்கன்னா 64MP கேமரா, ஓகேங்களா? இதில் வந்து 2 அவைலபிள் கலர்ஸ் இருக்குது, இந்த கலர் ப்ளூ கலரும் பிளாக்கு மெட்டைன் பிளாக்கு, சும்மா கலர்லேயே மிரட்டியிருக்காங்க. ரெண்டு கலருமே சூப்பராக இருக்குது. என்கிட்ட இருக்குது ப்ளூ கலரு, இது அச்சஸ்லாம் Vivo V27 Pro சொல்லலாம். அதை சின்ன சேஞ்ச் பண்ணி இவங்க பேரண்ட் அண்ணன் தம்பி கம்பெனின்றதுனால iqoo Z7 Pro சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து 135K இந்த ஃபோன் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.